ஜெயடி விநேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறப்போது என்னை சந்தோஷமாக கைப்பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறீங்க. அதோட இந்த குழந்தைங்களோட பேசுகிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த வகையில் இந்த வாரமும் இந்த குட்டீஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே சமயம் நேயர்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல 2-in-1 ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குட்டீஸ் நம்ம முதல்ல கூப்பிட்டுடலாம். என்ன பாக்குறதுங்க நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க பாக்குறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, வீட்டில் என்ன கொடுத்தா சாப்பிடுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? ஆ, அண்ணனை பார்க்குற உனக்கு பிடிச்ச சொல்ல மாட்டியா? பிடிக்கும். ம், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும்? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா? எங்கள் அப்பா உங்களுக்கு கேரட் தோசை. கேரட் தோசை. நீங்கள்? நாங்கள் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். வர குழந்தைங்க எல்லாம் பெரும்பாலும் பீட்ரூட் ரைஸு, கேரட் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு இப்படி தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு காய்கறிகளை சாப்பிட்ற பழக்கிறதே பெரிய பெரிய விஷயம்தான். பட் இப்போ ஒன்ஸ் சின்ன குழந்தைலேருந்து பழகிட்டாங்கன்னா கேட்கவே வேணாம். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும், உடல் நல்ல எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த குழந்தைங்க பீட்ரூட் ரைஸ், கேரட் ரைஸ்னு சொல்கிறாங்களே இருந்தாலும் இன்றைக்கி நானுமே அவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு 2-in-1 ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. பண்ணலாமா? நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ம், அது ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்ற மாதிரி இதையும் சாப்பிடுவீங்களா? ஆ, செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஓகே. சரி, வீட்டில் செய்யும்போது அம்மா பா செய்யும்போது கொஞ்சம் கூட போய் நின்று இன்னும் அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு எட்டி பார்ப்பீங்களா? ஆ, ம், அம்னா சொன்னதுக்கப்புறம் தான் நீ தலையாட்டினேன். முதலும் சொல்லிட்டேன், போக மாட்டேக்கிட்ட அம்மா சமைக்கும் போது போவியா? ம், அம்மா குப்பை பார்த்து நல்லா இருக்கா எல்லாம் சொல்வீங்களா? ஆ, நீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களா அம்மாவுக்கு? பண்ணுவேன். ஆ, குடிக்குமா ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம்? ஓகே. ஸோ இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் சின்ன சின்னதாக அவங்களுக்கு பேச விட்டு கேட்டாச்சு. நம்ம அடுத்து சமையல் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக குழந்தைங்களோட செட் பண்ணும்போது ஒரு 2 டிஷ்ஷாக பண்ணுவோம். ஆனால் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் இப்போ எலபரேட்டாக இருக்கிறதுனால நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 தான் இருக்கிறதே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் ரைஸ். அந்த பீட்ரூட் ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது புதினா ரைஸ். இப்போ இந்த பீட்ரூட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து உதிர உதிர வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, நெய், ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் முனையன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை வந்து நல்லா விழுதாக அரைச்சி வடிகட்டி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அதோட கூட எண்ணெய் கொஞ்சம், அப்புறம் உப்பு தேவையான அளவு. அடுத்து வாசனைக்கு கொஞ்சம் கரம் மசாலா. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் வாயில் தட்டுப்படாமல் குழந்தைங்க சாப்பிடும்போது ஈஸியாக இருக்குங்கிறதால நீ கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுவே கரம் மசாலா இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, இது மட்டும் நல்லா நுணுக்கிட்டதோடு சேர்த்துருங்க. அந்த துண்டுகளை எடுத்து போடுற வேலை இருக்காது. இப்போ முதல்ல இதுக்கான முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பு பிடிக்குமா? அம்மா சமைக்கும்போது நைஸாக பேர் 4 முந்திரி பருப்பு எடுத்து ஜம்மன் சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பிட்றீங்களா? ஆ, பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? வறுத்து கொடுத்தா பிடிக்குமா? சும்மாவே அப்படியே அள்ளி வாயில் போட்டுட்டா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ஓகே. ஸோ இது அப்படியே வறுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இதை தொட்டுறாதீங்க, சுடும். ஓகே. இதில் வந்து பாத்திரம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போவீங்க? டிஃபன்னா சாப்பாடா? சாப்பாடு. 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 மார்னிங் டிஃபன் சாப்பிடுவீங்களா? ஆமாம். வம்பு பண்ணாமல் கடக்கடன் ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுவீங்களா, இல்லை அழகாக நிறுத்தி நிதானமாக நல்லா சாப்பிட்டுட்டு போவீங்களா? நிதானமாக நல்லா சாப்பிடுவீங்க. வெரி குட். ஸோ ஸ்கூலுக்கு வந்து இன்னது வேணும் அப்படின்னு மெனு கொடுத்துருவீங்களா? ஆமாம். அப்படி சொல்லிடுவீங்களா? நீங்கள் குட்டி, நீங்களும் வீட்டுக்கு வந்துடுவீங்களா இல்லை ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு தான் வருவீங்களா? சாப்பிட்டுட்டு தான் வருவீங்க. என்ன கிளாஸ் நீ? என்ன யூகேஜி? யூகேஜி? அப்போ ஃபுல் டே ஸ்கூலா? ஜாலி தான் இல்லையா? அப்புறம் சாப்பாடு கையில் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன வேணும் எனக்கு, என்ன கட்டி கொடுக்கணும் சொல்லுவீங்களா?
என்ன கேப்பீங்க மெயினா? என்ன கேப்பீங்க? லெமன் ரைஸ், புலாவ். நான் சொல்லட்டுமா அப்புறம் நீங்களும் என்ன கேட்பீங்க? என்ன? லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் வித் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல், கரெக்டா? பத்தியா எனக்கு தெரியும் உங்களுக்குலாம் என்ன பிடிக்கும். உருளைக்கிழங்கு 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 இல்லை, அது சிப்ஸாகவும் பிடிக்கும் வறுத்தாலும் பிடிக்கும். அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடணும்னா குட்டி எல்லா வெஜிடபிள்ஸ் தான் நீங்களாம் சொன்னீங்களே, ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவோன்னு. சூப்பர். பிரியாணிலாம் கேட்பீங்களா? ஆனால் பிரியாணி காலையில் பண்ணி கொடுக்க முடியுமா அம்மாவால்? பிரியாணி பண்ணி தருவாங்களா? பண்ணி தர மாட்டாங்களா? அவ இல்லைங்கிற நீ ஆமாங்கிற பண்ணுவாங்களா? சூப்பர். அப்படி பண்ணி தரதுனாலும் என்ன ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க லன்ச் டைம் அப்போ தருவாங்க. ஈவினிங் வந்த உடனே அம்மா கிட்ட என்ன கேட்பீங்க? டிஃபனா, சாப்பாடா, இல்லை ஏதாவது ஸ்நாக்கா? என்ன பிடிக்கும்? பிரெட் டோஸ்ட் நான் கேட்பேன். அது ஸ்நாக். உங்களுக்கு என்ன ஸ்நாக் கேட்பீங்க? என்ன ஸ்நாக்கு? அண்ணன் என்ன சொல்கிறோன்னு பார்த்து நம்மளும் அதையும் சொல்லிடலாம். என்ன முறுக்கு, மிக்சர் அந்த மாதிரி பிடிக்குமா? அந்த மாதிரி பிடிக்குமா? சரி, வந்த உடனே ஹோம்ஒர்க்லாம் எழுதிடுவீங்களா? இல்லை கொஞ்ச நேரம் கழித்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுதலாம் அப்படின்னா முடிச்சிருவீங்க. சூப்பர் சூப்பர். கிளாப்ஸ் கிளாப்ஸ் உங்களுக்குலாம். ஓகே, வெரி குட். அப்புறம் சொல்லி கொடுக்கறது அம்மா சொல்லி கொடுக்கணுமா இல்லை கிளாஸ்ல கரெக்டாக பார்த்து படிச்சுட்டு வரீங்களா? ஓ, அம்மா வந்து தொந்தரவு பண்ண மாட்டீங்க, அப்பா தொந்தரவு பண்ண மாட்டீங்க. சரி, இப்போ இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேசி தான் நல்ல வாசனை கொடுக்கும் ரைஸ்ல எல்லாம், பிரியாணிக்கு வருதுல்ல அந்த மாதிரி வாசனை. சரி, வீட்டில் வந்து அப்பா அம்மா தான் இருக்காங்களா, பாட்டி தாத்தா எல்லாரும் இருக்காங்களா உங்களோட? எல்லாரும் இருக்காங்களா? ஸோ பாட்டியை நீங்கள் கேட்டதெல்லாம் விதவிதமாக பண்ணி கொடுத்துடுவாங்க இல்லை பாட்டி? சரி, பாட்டிக்கிட்ட போய் பாட்டி எனக்கு இது வேணும்னு கேட்பீங்களா இல்லை அம்மாட்ட போய் இது வேணும்னு கேட்பீங்களா? பாட்டிகிட்டும் கேட்பேன், அம்மாட்டையும் கேட்பேன். ஃபஸ்ட்டு யார் பண்ணி கொடுத்துருவா? அம்மா. பாட்டிக்கு வயசாகுது இல்லை அதனால இல்லை. ஓகே ஓகே. ஸோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டியெல்லாம் பண்ணால், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வகை தான் பண்ணுவேன் நிறையா, அது மாதிரி பாட்டியெல்லாம் நல்ல ஓல்டன் டேஸ் சமையல் தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பாட்டி தாத்தா இங்கே வரல, இங்கே வரலையா? ஊருக்கு போய் தான் பார்க்கலாம் அவங்கள. ஓகே ஓகே. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புது மெனுவெல்லாம் பண்ண மாட்டாங்க பாவம், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பழைய மெனு. ஆனால் ஹெல்தி வீட்டில் தான் அம்மா கிட்டே கேட்பேன், ஊர்லன்னா பாட்டி அவங்ககிட்ட தான் கேட்பேன். அவங்க கிட்ட தான் கேட்பீங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன தெரியுதோ அது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது டேஸ்டியாக இருக்கும்ல, அவங்க உங்களுக்காக தானே பண்ணுறாங்க அதனால. நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா இங்கே யாராவது? நீ நான்வெஜ். நீங்கள்? நீங்களும் நான்வெஜ்ஜா? டா, போன வாரம் ஒருத்தர் வந்தார், நான் செய்வோம் விவான், நான் செய்வோம் ஆனால் சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன். அப்படியா? நீ செய்வோம் ஆனால் சிக்கன் சாப்பிடுவியா? இல்லை செய்வோம் இல்லை. அதான் நீ வெஜிடேரியன் இல்லை, நீ நான் வெஜிடேரியன் இல்லை. ஓகே. இப்போ வந்து பீட்ரூட் போட்டிருக்கோம், இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள். காரமாக பிடிக்குமா? காரம் கம்மியாக பிடிக்குமா? காரமாக பிடிக்கும். காரமாக பிடிக்கும். அது வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்களா? கார சாரமா? ஓகே. இது இப்படி வதங்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நீங்கள் சின்ன குட்டி இந்த மழையில் என்ன பண்ணீங்க? வெளியில் வந்து விளையாண்டிங்களா இல்லை ஃபுல்லாக உள்ளே தான் இருந்தீங்களா? உள்ளே தான் இருந்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு எல்லாம் தண்ணி நிற்கிறதுலாம் பார்க்கலையா? ஏன் எட்டி கூட பார்க்கலையா? ஏன் பார்த்தீங்களா? இப்போதான் அவன் சொன்னா நீ இல்லைன்னு சொன்னேன், அவன் சொன்ன உடனே ஆமான்னு சொல்லு. அண்ணன் சொல்றது என்னவோ அதுதானா? இவர் சிவாஜி, இந்த அம்மா சாவித்திரிமா, என்ன சொன்னாலும் ஆமா தான் இல்லை. மழையில் வந்து நனைஞ்சா ஆக்சுவலாக ஜுரம் வரும் அதெல்லாம், பட் மழையை வேடிக்கை பார்த்து நல்ல வேடிக்கை பார்த்து உட்காந்து அப்படி கையை நீட்டி நீட்டி நினச்சா அதுக்கும் என்ஜாய்மெண்ட்டு தானே. கப்பல் செஞ்சு நாங்களாம் கப்பல் செஞ்சு விடுவோம், கத்தி கப்பல் எல்லா கப்பலும் செஞ்சீங்களா? கப்பல் செஞ்சீங்களா? இல்லை, கீழே போகல, மழைக்கிட்டே போகல. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் தான் இருந்தீங்களா? வீட்டில் இருந்து டிவி பார்த்தேன். டிவி பார்த்தீங்களா? எல்லாரும் பண்ணுறது தான் அது. புக்ஸை படிக்கலாம்ல, நிறைய பேர் இந்த புக்ஸ் படிக்கிறதை விட்டுடுறீங்களே. எவ்வளோ புக்ஸு படிக்கலாம், எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கும்ல. புக்ஸு படிக்கணும் மெதுவாக, சின்ன சின்ன காமிக்ஸு அதான் படிக்கணும். நிறைய புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் படித்தது நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீ புக்ஸ் படிப்பியா? ஸ்டோரி புக்ஸ் படிக்கணும் குட்டி. படிப்பியா நீ? சூப்பர்டா சூப்பர்டா. நீ என்ன புக்ஸ் படிப்பீங்க?
சூப்பரா இருக்கும் அது. இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு தெரிந்த உப்பு போடணும்ல, கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு இதில். இது ஆல்மோஸ்ட் ரெடி. ரைஸில் கலக்க வேண்டியதுதான் நம்ம. எது பிடிக்காது பொதுவாக? சாம்பார் ரைஸ். உனக்கு புளிக்குழம்பா? புளிக்குழம்பு பிடிக்காதா? சரிச்சோ. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்காது? கார் குழம்பு பிடிக்காது. என்ன ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெரைட்டி. சரி, இப்போ அவ கனிஷ்கா சொன்னா, இப்போ உங்களுக்கு அம்மா கிட்ட இப்போ அம்மா செஞ்சு கொடுக்கறது என்ன பிடிக்காது? அம்மா கிட்ட அம்மா செஞ்சு கொடுக்கறது அம்மாவை பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மா மேல உயிர். கார் குழம்பு தானா? அப்புறம் இது நீ கொஞ்ச நாள் பேச மாதிரி அவன் என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். சொல்லு என்ன பண்ணுறது அம்மா பிடிக்காது? அம்மா பண்ணுறது பிடிக்காது? கால் குழம்பு பிடிக்காதா? பிடிக்குமாமே. ஆ, உனக்கு தான் அவன் பிடிக்காதுன்னு சொல்ல நீயும் பிடிக்கலான்ட்டியா? ஆ, அப்போ அம்மா கிட்ட என்ன கேட்ப? என்ன பிடிச்சி கேட்ப? இது பண்ணி கொடுமான்னு என்ன கேட்ப? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி. ஓகே. அவங்க அவங்க அவங்கள விடுங்க, அவங்கள விடுங்க, அவங்கள கொண்டாங்க சபைக்கு. அவங்க தான் சபைக்கு வரமாட்டேன்றாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன அம்மாட்ட கேட்பீங்க? எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பியா? என்ன கேட்ப? அழுதுருவாள். அழிச்சிச்சோ, அவளை பார்த்தா அழுகிற மாதிரி தெரியலையே. அதான் நீ அழமாட்டடி தங்க, நீ அழமாட்டேன்னா சிரிச்சுன்னு தான் இப்ப. இப்போ நீங்கள் என்ன கேட்பேங்கிறதே என்கிட்ட சொல்லலையே. என்ன கேட்ப அம்மா கிட்ட யோசிக்கிறியா? எக் ஆம்லெட் கேப்பியா? சிக்கன் ஃப்ரை கேப்பியா? ஆமட்டு கேப்பியா? ஆமட்டு. ஓ, ஆமட்டு ரொம்ப பிடிக்குமா? ஆமட்டு. ஓகே ஓகே. ஸோ அம்மாவை நான் டெய்லி ஆமட்டு பண்ணித்தர சொல்லு. அதுதான் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதிரிலாம் அழகாக யார் ட்ரெஸ் பண்ணி விட்டா? நீயா செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டியா எனக்கு இது போட்டுக்கிறேம்மான்னு? அவ தான் சொல்லுவாளா, எல்லாம் செலக்ட் பண்ணுவாளா? மேட்சிங் மேட்சிங்காக பண்ணுவியா? ஏன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் மேட்சிங்கா. ஓகே, இந்த ரைஸ் ரெடி. அடுத்த ரைஸை பண்ணிடலாமா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது க்ரீன் கலர் ரைஸ். க்ரீன் கலர்ஸ்னால் புதினா சாதம். இந்த புதினா சாதத்துக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்குது, இந்த சாதம் எடுத்திருந்தேன் இல்லையா, இதிலே ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து நிறுத்தியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தேங்காய், மூணு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் மெல்லிசாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், உப்பு, அப்புறம் நெய், எண்ணெய், எலுமிச்சம்பழச்சாறு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி. காய்கறி பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லா காய் பேரும் மேடம் பரவாயில்லையே. ஓகே. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். இதோட கூட கடைசியாக தேங்காய். இதை வந்து நல்ல ஒரு விழுதை அரைச்சிட்டோன்னா அடுத்தது இதை தாளிக்க வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து மசாலா அரைச்சிட்டோம். தேங்காய், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, ரெடியா? இப்போ வந்து இதில் கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் வேணும்ல, அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு சாப்பிடுவீங்களா டெய்லி? சூப்பர், வெரி குட். சரி, இந்த மழையில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இது வந்தது, கொரோனா பிரச்சனை, இந்த கோவிட் பிரச்சனை, எல்லாம் வெளியில் போகல, ஒன் டேஸ் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். அப்போ ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா புதுசாக? ட்ராயிங். ட்ராயிங் கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ட்ராயிங் கற்றுக்கிட்டியா? வேற என்ன கற்றுக்கிட்ட நீ? அண்ணனை கேட்காம என்கிட்ட சொல்லணும் என்ன? அண்ணன் சொல்கிறது சொல்லக்கூடாது. நீ என்ன கற்றுக்கிட்ட? ட்ராயிங். ட்ராயிங் கற்றுக்கிட்டியா? அப்புறம்
சரி அண்ணன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீயும் அது தானே சொல்கிற, அண்ணன் ஆமான்னு சொன்னால் நீ ஆமான்னு சொல்கிற, வீட்டில் அப்படி தான் சண்டை போட மாட்டேல்ல. ஆ அண்ணன் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாளா? ஆ நிஜம்மா ஐயா மறைக்கிறான். ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள அவள் அண்ணன் சொன்னால் ஊகம் சொல்லிடுவாள், இங்கே வந்தால் நான் ஊகம் சொல்கிறேன். பத்தியா அப்போ வீட்டில் என்ன சொன்னாலும் சண்டைக்கு போடுவாள்ன்ட்ட. தங்கச்சினா சண்டை போடுறது தான், ஆனால் ரெண்டு பேரும் அப்புறம் விட்டு கொடுத்துக்கணும் சரியா? அண்ணன் என்ன கேட்டாலும் நீ கொடுத்துடணும், அவள் என்ன கேட்டாலும் நீயும் கொடுத்துடணும். சண்டை போடாமல் சமத்தா இருக்கணும். நான் வந்துட்டு என்ன கற்றுக்கிட்டேன்னா ட்ராயிங்க்கும் கற்றுக்கிட்டேன். என் டான்ஸ் கற்றுக்கிட்டியா? என்ன டான்ஸ்? பரதநாட்டியம் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டியா? ஓ சரி, இப்போ பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா டங்கு டங்கு ஆடிடுவீங்க. சூப்பர். என்ன பாட்டு என்ன டான்ஸ் எப்படி ஆடினீங்க? ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு சொல்லி பார்க்கலாம். சட்டன் ஏதாவது நல்ல டான்ஸு வீட்டில் ஆடி காமிச்சிருக்கியா அம்மாவுக்கு அப்பாவுக்கு பாட்டி தாத்தா இவங்களுக்கு எல்லாருக்கும்? இப்போ வந்து இதில் அரைச்ச மசாலா போட்டுரு, வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு, வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வந்து வதங்கிடுச்சு, இதில் வந்து இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக இந்த மசாலாவில் போட்டுக்கலாம், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணணும். எலுமிச்சம்பழம்னா என்ன இங்கிலீஷில் சொல்லுங்க? லெமன். லெமன், சூப்பர். இது வந்து இப்போ காய்கறி பேர்லாம் தெரியுமா? நல்லா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். காய்கறி பேர் டொமேட்டோ, ஆனியன், சூப்பர், கேப்சிகம், கேபேஜ், கேரட், பீன்ஸ். அப்போ ஒரு நிமிஷம் பாடுத்து இவங்கள கேட்போம், நீங்க சொல்லுங்க. பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ். யாஷிகா வாயை திறக்கலையே. கேப்சிகம். அப்புறம் வேற என்ன காய்? ஆரஞ்சு கலர் இருக்குமே, இந்த கலர்ல இருக்குமே. நான் ஃப்ரூட் கேக்கல, நான் காய் தான் கேட்டேன். கேரட் உடனே சொல்லிட்டான். அப்புறம் வேற என்ன காய் தெரியும் யாஷிகாக்கு? ஒயிட் கலர்ல இவ்வளவு பெரிய பூ இருக்குமே. கேபேஜ். கேபேஜ். நான் சொல்றது ஃப்ளவர். என்னது யாசிகா கண்டுபிடி? காலிஃப்ளவர். ஆஜியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ உடனே காலிஃப்ளவர் சொல்லாத சொல்லாத, நீ அவன் என்ன சொன்னாலும் ஆமா சொல்லிடுவ நீ. அதனால இரு இரு, உன்ன வேற கேக்குறேன் நான். ஓகே சரி, நல்ல வயலட் கலர்ல மேல கிரீன் கலர் காம்பு இருக்கு. அவ சொல்லிட்டா இரு, அப்படி கொஞ்சம் சொல்லிடுவோம் நம்ம சேர்ந்து. பிரிஞ்சாலா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்ல கிரீன் கலர்ல லாங்கா இருக்குமே. கரெக்டா சொல்லிட்டாதா குட்டி, கரெக்டா சொல்லிட்டா. இப்பதான் அவங்க அண்ணன் சொல்றதை கேட்காம அவளா சொல்லிட்டான். சூப்பர். சரி இது ரெடி ஆயிடுச்சு, இது என்ன ரைஸ் சொல்லுங்க பாக்கலாம். புதினா. சூப்பர். நீங்க சொல்லுங்க. புதினாவா? இப்ப நீங்க சொல்லாதீங்களா, இது என்ன ரைஸ் சொல்றது? சொல்லாது, அவ்வளவு பிடிப்போம். இன்னைக்கு என்ன ரைஸ் இது? பீட்ரூட் ரைஸ் தான். இவ்வளோ நேரம் பீட்ரூட் தானடா பண்ணோம். ஆமாம் ஆமாம், கரெக்டு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பண்ண போகிறத யாசிகா என்ன பண்ண போகிறா, ஃபுல்லாக இருக்கிற முந்திரி பருப்பு ஒன்று எடுத்து இதில் வச்சிடணும். இப்படி வைக்கணும், இந்த பக்கம் பார். வச்சுட்டு கிரீன் ரைஸ் இதில், ஆனால் அழுத்தக்கூடாது, அப்படியே போட்டுடணும் அவ்வளோதான். அப்புறம் ரெட் ரைஸ், அந்த பீட்ரூட் ரைஸ். ஓகே, அதையும் இப்படியே போட்டுடணும். ஓகே சரியா? இதே மாதிரியே ஒன்று போடுங்க, நான் பக்கத்துலேயே நிற்கிறேன். நீங்கள் போட்டதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இருங்க, இது இருக்கட்டும் லாஸ்ட்டாக. இங்கே வந்துடுடா, இந்த பக்கம் பா. நீங்கள் மூணு பேர் சேர்ந்து பண்ணுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இரு யாஷிகா, நீ வந்து ஒரு குட்டி இது போடு. சரி, யாருக்கு இப்போ ரொம்ப பசியாக இருக்குது? பார்த்த உடனே சாப்பிடணும்னு யாருக்கு? உனக்கு தான். சூப்பர்டா. உங்களுக்கு? அவன் திரும்பி பார்த்தா, அவன் அண்ணனை பார்த்தா பதில் சொல்கிறான். அவன் இப்ப
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஆனா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணனும் அது வெந்து எடுக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகணும் நல்ல ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகணும் அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சுங்க இப்போ எடுத்துறலாம் இப்போ இத எடுத்து வெளியில வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டோம்னு வெச்சுக்கங்க இன்வெர்ட் பண்ணோம் அப்படினா அந்த ரெண்டு கலர் ரைஸ் ஒண்ணா விழுந்துரும் சோ இப்போ பாரு இதல ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு வெச்சுக்கலாமா ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி இது சூடா இருக்கும்போது எனக்கே பாட்டிக்கு தொடறதுக்கு பயம் எது செஞ்சாலும் அம்மா யாராவது பெரியவங்க வீட்ல பக்கத்துல வெச்சிட்டு எதையும் சொல்லணும் சூடா இருக்கும் சிரிக்காதடா நிஜமா தான் எதுவும் சூடா இருந்தா சட்டம் தொட்டக்கூடாது கேர்ஃபுல்லா இருக்கணும் கத்தி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது பெரியவங்க யாரையாவது கூட வச்சுக்கணும் ஓகே இப்போ இது வந்து இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிடலாம் பிடிச்சிருக்கா பாக்கிறதுக்கு இப்படி கொடுத்தா இப்படி நல்லா இருக்கும்ல பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் காமிச்சானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் ஷேர் மிஸ் ஸ்கூல்ல சாப்பாடுலாம் ஷேர் பண்ணிப்பீங்களா எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஓகே இப்போ சாப்பாடு மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணிட்டு நீங்களும் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு எது கொடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுங்க ஓகே ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க வீட்டில் போய் அம்மாட்ட சொல்லி செய்ய சொல்வீங்களா என்ன செய்ய சொல்வீங்களா இதெல்லாம் பார்த்தீங்களா அது எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்களா கத்துக்கிட்டீங்களா பண்ண தெரியுமா ஓகே உங்களுக்கும் பண்ண தெரியும் அப்புறம் உங்க அம்மாட்ட நான் கேட்பேன் நீ பண்ண அவ பண்ணாளா யாஷிகான்னு சொல்லி கேட்பேன் பரவாயில்லையா பரவாயில்லையா ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 2-in-1 ரைஸ் குழந்தைங்களோட நிச்சயமாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு அதில் வந்து இன்வால்வ் ஆனதுல தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களையும் இதோடு சேர்த்து குதூகலமாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ நேரில் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி இன்னும் நிறைய குட்டிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்